சின்ன வயசுலேயே சினிமாவில் பல சாதனைகள் செய்த நடிகை ஷோபாவை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகையாக இருந்தவங்க தான் ஷோபா. இவங்க கேரளாவில் பிறந்திருக்காங்க. இவங்களோட உண்மையான பெயர் என்னென்னா லக்ஷ்மி மகாலட்சுமி. தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து சினிமா உலகிற்கு அறிமுகமாயிருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை நட்சத்திரமாகவே நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. உத்ராத ராத்திரி அப்படின்ற மலையாள படத்தை மூலிமா கதாநாயகியாக அறிமுகமாயிட்டாங்க. அச்சாணி, நிழல் நிஜமாகிறது, ஒரு வீடு ஒரு உலகம் போன்ற பல படங்கள் மூலமாக மக்கள் மத்தியில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் மகேந்திரனோட முள்ளு மலரும் அப்படின்ற படம் மூலியமாக திரையுலகில் மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இவங்க நடித்த அழியாத கோலங்கள், மூடு பனி அப்படின்ற படங்க யாராலையுமே மறக்க முடியாத ஒன்று தான் சொல்லணும். இவங்களோட நடிப்பு கதாபாத்திரத்தோடு ஒன்றி இருக்கிறதுனால தான் இவங்களோட ரசிகர்கள் இவங்களை தங்கள் வீட்டு பெண்ணாகவே நினச்சிட்டாங்க. 1979 இயக்குனர் துரை இயக்குன பசின்ற படத்துக்கு தேசிய விருதியும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நடிப்பில் வெளிவந்த எல்லா பாடல்களுமே அவங்களோட ரசிகர்கள் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சதுன்னு தான் சொல்லணும். அதுலேயும் ஷோபாவோட முகபாவனைகள் அந்த பாடலுக்கு கூடுதல் அழகே தரும்னு சொல்லலாம். தன்னுடைய 17 உலக வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல சாதனைகளை ஷோபா செஞ்சுருக்காங்க. தமிழின் மிகச்சிறந்த இயக்குனரான பாலு மகேந்திரா அவர்கள் ஷோபாவோட ஒவ்வொரு அசைவையும் அழகான நடிப்பையும் அழகாக காண்பிச்சிருப்பார். இவர்கள் இருவருடைய உறவும் திருமணம் வரை போச்சான். தமிழ் திரையுலகமே வியந்து பார்த்த நடிகை ஷோபா இன்னும் பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் 1980 திடீர்னு ஷோபா தற்கொலை செய்து கொண்டது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தான் சொல்லணும். அப்போது அவருக்கு வெறும் 18 தான். இவருடைய தற்கொலை தான் புரியாத புயிராகவே இருக்குது. இவருடைய மரணம் ரசிகர்கள் மத்தியிலும் திரையுலகின் மத்தியிலும் பேரிழப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். குறைஞ்ச வயசில் யாராலும் செய்ய முடியாத பல சாதனைகளை ஷோபா செஞ்சுருக்காங்க. மேலும் ஷோபாவின் நேசத்தையும் பிரிவையும் தாங்க முடியாமல் தான் தனது 3 திரைப்படத்தில் பாலு மகேந்திரா குறிப்பிட்டிருக்கிறாராம். 18 17 படங்கள் நடித்து சாதனை செஞ்சவங்க ஷோபா. மேலும் 1983 மலையாள இயக்குனர் KGR இயக்கத்தில் வெளியான லேகாயதே மரணம், அது ஒரு ஃப்ளாஷ்பேக் படம். அது நடிகை ஷோபாவின் வாழ்க்கையும் அவருடைய தற்கொலை மரணத்தையும் தழுவி எழுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய விருது, மாநில விருது, ஊர்வசி விருது என தன்னுடைய 18 தென்னிந்திய சினிமா உலகையே கலக்கிய ஒரு நடிகையான ஷோபாவை யாராலுமே மறக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.